ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர்த்திக், நம்ம கன்னியாகுமரியிலேருந்து. ஸோ இந்த வீடியோவில் ஒன்றுமே இருக்க போகிறது கிடையாது, இது சும்மா ஒரு எம்டி வீடியோ தான். பட் இதில் கண்டென்ட்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறேன், மோட்டோ வ்ளாகிங் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கண்டென்ட்னால் இப்போ எங்கேயாவது போனால் தான் கண்டென்ட்டாக எடுத்து போட முடியும். விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே நான் மொபைலில் தான் வ்ளாகிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி. சரி, அதை வச்சு நிறைய யூஸ் என்னால் பண்ண முடியாமல் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருந்தேன் ஆக்சுவலாக. பட் இப்போ நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கோப்ரோ வாங்கிட்டேன். ஸோ அந்த கோப்ரோவோட செக்கிங் வீடியோ தான் இது. கோப்ரோவோட ப்ரைஸ் என்ன எல்லா டீட்டெயிலும் நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். கண்டென்ட் எதுவுமே இல்லைன்னு சொன்னல. ஸோ என்ன கண்டென்ட்னா, இப்போ ஆடியோ எப்படி இருக்குது, வீடியோ எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஸோ ஏதாவது ட்ரிப் வீடியோ நினச்சி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இல்லை பிரச்சனை எல்லாம் பார்க்குறேன்னா பாருங்க, மேட்டரில். ஏன்னா கோப்ரோவை பற்றி நான் இதை பற்றி இதில் பேச போகிறேன் நிறையாவே. ஸோ நான் இந்த கோப்ரோ வாங்கினது பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் அந்த சேல் போட்டிருந்தாங்க மூணு நாள், அந்த சேலில் வாங்கினேன். கோப்ரோவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 29,000 ரூபா. கோப்ரோவோட ப்ரைஸ் மட்டும் 29,000 ரூபா வித் சிங்கிள் பேட்டரி. ஒன்றுமே கிடையாது, உள்ள பாக்ஸுக்குள்ளே கோப்ரோ ப்ளஸ் ஒரு பேட்டரி, ஒரு யூஎஸ்பி கேபிள், இது தவிர வேறு எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஆக்சசரிலாம் எக்ஸ்ட்ரா தான் வாங்கணும். ஆக்சசரி எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன், அதுக்குள்ளே பட்ஜெட்டு நான் கரெக்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ நான் இது வந்து ஒரு ஃபுல் பட்ஜெட் வீடியோவாக இருக்க போது, கோப்ரோவோட பட்ஜெட் வீடியோ. ஸோ ஒருவேளை யாராவது வ்ளாகிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை ஒன்றும் இல்லை, உங்களால் முடியுமா, ஸ்பெண்ட் பண்ண முடியுமா இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ கோப்ரோவோட ரேட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக 29,000 ரூபா வருது கோப்ரோ மட்டும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஆக்சசரிஸ்லாம் தனி. ஆக்சசரிஸ் என்னெல்லாம் வாங்கினேன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் மோட்டோ வ்ளாகிங் பண்ணிட்டுருக்கனால எனக்கு கண்டிப்பாக மைக் அடாப்டர் கண்டிப்பாக தேவை. சும்மா வீடியோ ரெக்கார்டிங் மட்டும்தான் பிரச்சனை கிடையாது. ஸோ இது மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறதுனால கண்டிப்பாக எனக்கு மைக் அடாப்டர் தேவை. ஸோ மைக் அடாப்டர் வந்து ஒரு 4,500 ரூபா. அதுக்கப்புறம் அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். முன்னாடி ஸ்டாக்கே இல்லாமல் இருந்துச்சு, திடீர்னு ஸ்டாக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ அகைன் ஸ்டாக் இல்லாமல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மூணு நாள் மட்டும் ஸ்டாக் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மைக் அடாப்டர். இப்போ அகைன் ஸ்டாக் வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது தான். இது வந்து எங்கள் மாமா பையன் எனக்கு கிஃப்ட் பண்ணது பர்த்டேக்கு. ஸோ வ்ளாகிங் பண்ணிகிட்ருக்கீங்களா, மைக் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தான். அதோட ரேட்டு 180 ரூபா என்னமோ சொன்னான், பரவாயில்ல. அதை 180 ரூபாய்க்கு மைக்கு என்ன குவாலிட்டி இருக்கணுமோ அதை விட அதிகமாகவே இருந்துச்சு. அடுத்து வந்து ஒரு கன்வெர்ட்ரு தேவைப்படும் நம்மளுக்கு. எதுக்குன்னா, இப்போ வந்து நம்ம நார்மலாக வாங்குகிறோம் லேவியர் மைக், இந்த 180 ரூபா 200 ரூபா அதுக்குள்ள மைக்குக்கெல்லாம் வந்து கன்வெர்ட்ரு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த கன்வெர்ட்டரோட ரேட்டு பார்த்திங்கன்னா, நான் அமேசானில் பார்த்தேன், 1,000 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ நான் அது வாங்கணுமா வேண்டாமா, என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது ஆல்டர்னேட் சொல்யூஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சுட்டே இருந்தேன். ஆர்டர் கூட நான் போடலை, ஏன்னா அமௌண்ட்டும் இல்லை கையில் அந்தளவுக்கு. ஸோ அந்த கன்வெர்ட்ரு பார்த்திங்கன்னா, நான் இங்கே 5 கிராம்னு சொல்லிட்டு, எங்கள் ஏரியா தான், எங்கள் ஏரியாவில் 5 கிராம்னு சொல்லிட்டு உள்ள ஏரியா, அதில் ஜே மொபைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கடை உண்டு. அங்கே நான் மைக் வாங்கலான்னு தான் போனேன் ஆக்சுவலாக. அங்கே போன இடத்துல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கு கிடைக்கல, டிஆர்எஸ் மைக் வேணும். பட் அங்கே டிஆர்எஸ் டு டிஆர்ஆர்எஸ் கன்வெர்ட்ரு பார்த்திங்கன்னா 1,000 ரூபா வரும்னு ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்தான். பட் அதை வாங்கலை. சரி, ஏதாவது வேறு ஏதாவது ஆல்டர்னேட் சொல்யூஷன் ஏதாவது கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன், அதை வாங்காமல் இக்னோர் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அப்புறம் அது வாங்குறதுக்கு பேசாமல் 1,000 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கோ ஏதாவது டிஆர்எஸ் மைக் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணிவிட்டு உக்காந்துருந்தேன். அப்படி ஆர்டர் போட்டிருந்தேன் ஆல்ரெடி, 500 ரூபாய்க்கு என்னமோ ஒரு மைக் ஆர்டர் போட்டிருந்தேன். தென் அகைன் என்ன இருந்துச்சு பார்த்திங்களா, இன்றைக்கி நம்ம லோக்கலில் மைக் அடாப்டர் இன்றைக்கி தான் வந்துச்சு என் கையில். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் எனக்கு டெலிவரி கொடுத்தாங்க இதிலேருந்து, ஃப்ளிப்கார்ட்லேருந்து. சரின்னு சொல்லிட்டு மைக் அடாப்டர் செக் பண்ணி ஆகணும், ஏன்னா அது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாதுல. அதனால் நான் எப்படியாவது வாங்கி நீ செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மைக் வாங்குறது தான் போனேன். மைக் வாங்க போன இடத்துல மைக் கிடைக்கல. கடைசியில் பார்த்தா அந்த டிஆர்எஸ் மைக் டிஆர்எஸ் டு டிஆர்ஆர்எஸ் அடாப்டர் வந்து கிடச்சிருச்சு. நான் மைக்கை தான் செக் பண்ணிட்டுருந்தேன், திடீர்னு பார்த்தா அவங்க கபோர்டில் ஏதோ கவருக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு. அது என்னென்னு கேட்டேன், எடுத்து கையில் கொடுத்தாங்க, பார்த்தா கன்வெர்ட்ரு. சரி, ஒர்க்காக தான் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஒர்க் ஆகிருச்சு, நீட்டாகவே இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா, நான் அமேசானில் பார்த்தேன், அதே அடாப்டரு இல்லை, ஆமாம் அதே கன்வெர்ட்ரு 250 ரூபா 300 ரூபா நம்ம போட்டிருந்தாங்க. நான் லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன், 120 ரூபா தான். அதுவும் நான் விலை பேசி குறைச்சி 100 ரூபாய்க்கு ஆக்கிட்டேன். 100 ரூபாய்க்கு தான் நான் அந்த இப்போ அந்த கன்வெர்ட்டரை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ யாராவது உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டா நான் இன்ஸ்டாகிராம் ஐடியோ லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபாலோ கொடுத்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வேணால் அட்ரஸும் போட்டு விட்டிங்கன்னா இங்கேயே வாங்கி லோக்கலில் வாங்கி நான் அனுப்பிச்சி விட்ருவேன். அதுக்காக நீங்கள் வந்து 1,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நீங்களே பார்த்துட்டு அப்படி வேணுங்கிற பட்சத்தில் கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணி நான் அனுப்பிச்சி விட்றேன்.
ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படி. ஸோ மைக் வந்து நான் வாங்கலான்னு போனல, மைக் வாங்கலை. ஆனால் ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட மைக் இருந்தனால நான் மைக் வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அதோடய மைக் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு, அதனால் விட்டுட்டேன், மைக் வாங்கலை. ஸோ இது ஒரு 125 ரூபா, மைக் அடாப்டர் 4500, 120 இது ஒரு 100 ரூபா, மைக் அடாப்டர் ஒரு 4500, கோப்ரோ ஒரு 29000 ரூபா. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொன்னால், ஸ்பெண்ட் பண்ணினா என் கையில் கிடைக்காத விஷயம் நிறையவே இருக்குது. ஒரு கேஸ் வாங்கலாம்னு பார்த்தேன், கடைசியில் கேஸ் பார்த்தா ஓவர் ப்ரைஸிங் இருந்து என் பட்ஜெட்டுக்குள்ளேயும் நிற்கலை, அதனால் கேஸும் அப்படியே கேன்சல் பண்ணி விட்டேன். இனி வாங்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா மவுண்ட்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. எக்ஸ்ட்ரா மவுண்ட்ஸ் ப்ளஸ் இந்த கோப்ரோ 8 ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்குது. பிரச்சனை என்னென்னா, மைக் அடாப்டர் போட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து அதோட டோர் க்ளோஸ் பண்ண முடியாது. எதோட டோரை, பேட்ரி செக்ஷனோட டோரை க்ளோஸ் பண்ண முடியாது. பிகாஸ் பேட்ரி செக்ஷன், மைக் அடாப்டர் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு டோர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது டோர் க்ளோஸ் பண்ணணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா டோர் நம்ம தனியாக தான் வாங்கணும், சைட் டோர். அது ஒரு 1350 ரூபா வரும் ஒரு மெட்டலில். அப்புறம் பிளாஸ்டிக்கில் ஒரு 650 ரூபா வரும். மட்டக்கோட்டை, இது எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு, பக்கத்துலேயே ஒரு 2-3 கிலோமீட்டரில் எங்கள் வீட்டிலருந்து. ஸோ இதை விட்டுருங்க, இதை இக்னோர் பண்ணுங்கள். நான் இங்கே நிற்க போகிறதில்ல, இந்த செக்கிங் பண்ணணும்ல அதுக்காக தான் வந்தேன். ஸோ விண்ட் அடிக்கும் போது சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுங்கள். ஆ, விஷயத்துக்கு நான் வர்றேன் அதுக்கப்புறம். ஸோ அந்த சைட் டோர் இருக்குல்ல கோப்ரோ 8 இருக்க, இந்த ப்ராப்ளம் வந்து கோப்ரோ 7லாம் கிடையாது. ஏன்னா கோப்ரோவுக்கு 7லாம் வந்து எப்படின்னா, பேட்டரி செக்ஷன் தனியாக இருக்கும், இந்த நம்ம சார்ஜிங் செக்ஷன், இந்த போர்ட்டெல்லாம் தனி ஒரு டோர் கொடுத்துருப்பாங்க. அதனால் அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதில் இந்த ஒரு பிரச்சனை இருக்கா, அதுக்காக எப்படின்னா இன்னொரு டோர் உண்டு. அது ஸ்பெஷலாக வந்து யூலான்ஸின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் மேட் பண்ணது, கோப்ரோவோடது கிடையாது. அதில் எப்படின்னா, நம்ம டோரை க்ளோஸ் பண்ணாலும் யூஎஸ்பி மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அதில். ஸோ நான் அதை வாங்கி மாட்டலான்னு சொல்லிட்டு இன்னொரு யூடியூபர் வந்து, நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்ருக்கும்போது மோகன் சொல்லிட்டு ஒரு ப்ரோ, நான் அவரோட சேனல் லிங்க்கும் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் வந்து சென்னையில் தான் இருக்கார், சென்னையில் வந்து ஈஸியாக அது கிடைக்கும். நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா வெப்சைட்லேயுமே செக் பண்ணி பார்த்துட்டு அந்த சைட் டோர் மட்டும் கிடைக்கல. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், ப்ரோ எப்படியாவது வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், ப்ரோ இது கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ, நான் லோக்கலில் எங்கேயாவது விசாரிச்சுட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. கேட்டதில் மெட்டல், அதிலே 2 டோர் இருக்குது, 2 மாடல் டோர். ஒன்று வந்து மெட்டல், ஒன்று பார்த்திங்கன்னா மெட்டல், இன்னொன்று பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு. ஸோ மெட்டல் வந்து 1350 ரூபா, பிளாஸ்டிக் வந்து 650 ரூபா ப்ரைஸ் சொன்னார். ஸோ நான் பிளாஸ்டிக்கே செலக்ட் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு பட்ஜெட் அவ்வளோவா இல்லை. இப்போ அப்போது அது அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பட்ஜெட் இல்லை. ஏன்னா அந்த சைட் டோருக்கு மட்டும் 1300 ரூபா செலவழிக்கிறது தேவையில்லாத விஷயம்னு கிடையாது, பட் அவ்வளோவா தேவையில்லாத விஷயம். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, பிளாஸ்டிக்கே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு 650 ரூபா. ஸோ அது இன்னும் வரல, அவர் இன்னைக்கு தான் வாங்கி அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு, என்ன மாட்டேன்னு தெரில, வந்தால் தான் தெரியும். தென் அடுத்து என்ன விஷயம்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மவுண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா மவுண்ட்ஸ். அது வந்து நான் ஏற்கனவே ஆர்டர் போட்டது, 600 ரூபாய்க்கு நம்ம ஆர்டர் போட்டேன். பட் ரிட்டன் இங்கே வந்துட்டு ஒரு நாள் என்னாச்சுன்னா, கால் பண்ணியிருக்காங்க. நான் அன்றைக்கி வெளியே இருந்தேன், நேற்று வெளியே இருந்தனால நான் கால் அட்டன் பண்ண முடில. ஸோ அவங்க ரூல்ஸ் படி அவங்க வந்து கூட எக்ஸ்ட்ரா ஒரு நாளோ ரெண்டு நாளோ வச்சுட்டு, ஒன்றுக்கு இன்னொரு 2 வாட்டி எனக்கு கால் பண்ணி கேட்டுட்டு, அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்க வந்து அமுச்சு விடணும், ரிட்டன் அனுப்பிச்சி விடணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நாள் கால் பண்ணிட்டு எடுக்கலன்னு ஒன்று சும்மா ரிட்டன் பண்ணியாச்சு. ஸோ அதை நாங்கள் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணோம் எங்கள் அமேசானில். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இல்லை நாங்கள் இது இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது, ரிட்டன் போட்டாங்கன்னா முடிஞ்சு ட்ராக்கிங் ஐடிலாம் கேன்சல் ஆயிடும், அதனால் நாங்கள் எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது, நாங்கள் வேணால் அந்த கொரியர் கம்பெனி மேலே கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்து ஆர்டர் போடுறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நான் அந்த மவுண்ட் வாங்குறேன்னு சொன்னேன்ல, அந்த மவுண்ட் நான் ஏற்கனவே ஆர்டர் போட்டதில் வந்து அந்த பாட்டம் மவுண்ட்டு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கம்மியாக தான் இருந்துச்சு. அதில் என்னமோ 2 பீஸோ என்னமோ, இல்லை 1 பீஸோ என்னமோ தான் இருந்துச்சு. சரி, எனக்கு அதெல்லாம் பத்தா, ஏன்னா நீ பைக்கில் முன்னாடி இந்த விண்ட்ஷீல்டு இருக்குல்ல, இந்த விண்ட்ஷீல்டில் ஒன்று வைக்கணும், அதுபோக ஹெல்மெட்டில் டாப்பில் ஒன்று வைக்கணும், சைடில் ஒன்று வைக்கணும், எனக்கு அட்லீஸ்ட் ஒன்று 3வது தேவைப்படும். அது வேறு அப்புறம் ஜே மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற மவுண்ட்டில் நான் வந்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டியிருக்கேன், கண்ணாடியில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அப்சைட் டவுனாக தான் மாட்டிருக்கேன், ஏன்னா ஸ்ட்ரைட்டாக மாட்டினா வியூ கரெக்டாக கிடைக்கல, அதனால் இப்படி அப்சைட் டவுனாக மாட்டிட்டேன்.
இன்னும் திரும்ப எக்ஸ்ட்ரா வேறு தான் ஆர்டர் போடலான்னு இருக்கேன். ஸோ அது ஒரு 1500 ரூபா இன்னமும் வரும் மவுண்ட்டு மட்டுமே. அப்புறம் எக்ஸ்ட்ரா பேட்டரியும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். பேட்டரி வந்து நாளைக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். மேபி நாளைக்கு இல்லைன்னா நாளே கிடச்சிடும் கண்டிப்பாக. ஓ, பேட்டரி ரேட் வந்து கோப்ரோ 8 தான் ஆர்டர் பண்ணேன். 7 சப்போர்ட் ஆகும் பட் 4K ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்தாங்க. அதனால் நான் அதை எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு 8 போட்டுவிட்டேன். செவனோட பேட்டரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7000 ரூபாய்க்கெலாம் கிடச்சி 7000 ரூபாய் 700 ரூபா 800 ரூபாய்க்கெலாம் இருக்குது. பட் இது வந்து 1500 ரூபா ஆகுது. சரி, வாங்குறதே வாங்குறதும் 1500 ரூபாய்க்கு பிரச்சனை இல்லை, ஒன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு. அது போக இன்னொரு விஷயமும் இருக்குது, அந்த பேட்டரி சார்ஜர் ஒன்று எனக்கு எக்ஸ்ட்ரா வாங்கணும். அதுவும் வாங்கிட்டேன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும், என்னென்ன தேவையோ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ மொத்தத்தில் கிட்டத்தட்ட 39500 ரூபாய்கிட்ட வந்துருச்சு எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது. இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு நான் மிஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி ஏதாவது இருந்தால் நான் சொல்கிறேன். மிஸ் ஆகிறக்க சான்ஸ் இல்லை, நான் கரெக்டாக தான் சொல்லியிருப்பேன் எல்லாமே. இந்த மைக் அடாப்டர் தான் எனக்கு ரொம்ப ஓவராக படுது. 4500 ரூபா அந்த மைக் அடாப்டர் கொடுக்கணுமான்னு தோணுது, வேறு ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. வேறு சொல்ல வேண்டியது அவ்வளோதான். ஸோ நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் இதுக்கு மேலே நான் எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை. அப்படி ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுவேன், எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ணுவேன், இப்போ இல்லை எப்போவுமே. ஸோ ஃப்யூச்சரில் நிறைய வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இனிமேல் கேமரா இல்லாத வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஒவ்வொரு வீடியோவும் நான் மேக் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கு. ஸோ இப்போ கோப்ரோ வந்துருச்சு. ஸோ இனிமேல் வீடியோலாம் டாட்டான்னு கரெக்டாக வந்துட்டே இருக்கும், வாரத்துக்கு ரெண்டு வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏன்னா சீக்கிரம் அதில் தான் நான் அப்டேட்ஸ் கொடுப்பேன். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. டேக் கேர், பை பாய், பூம்.